வந்து வெளிநாடுகள்ல இருக்கிற வீடியோஸ் பார்த்து நம்ம வந்து உயிர் காபத்தாயிருமோ அப்படியே அப்படி இறந்து போயிருமோ ஏதோ அந்த காலத்துல கவுண்டமணி பட்ல காலரா வந்து ஓடுற மாதிரி இப்ப எல்லாம் ஓடுறது. ஒரே விஷயம் என்னன்னா கால காலமா சளி இருமல் இருந்தது இல்ல, சளி இருமல் காஸ் பண்றது வந்து ஃப்ளூ வைரஸ் தான் சரிங்களா. அதே மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் வைரஸ், சார்ஸ் வைரஸ் உடைய ஒரு டைப் தான். இதுவும் வைரஸ்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சத்து நல்லா இருந்ததுன்னா, குறிப்பா தமிழர்கள் வந்து சீம்பால் நிறைய சாப்பிடுவோம், தாயோடைய பால் பசும்பால் மாதிரியே தாய்ப்பாலில் வந்து அதிகமான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரெகுலராகவே வந்து பசுமாட்டு பால் வாங்கி குடிக்கிற பழக்கத்தாலும் சீம்பால், இந்த பொவைன் கொலஸ்ட்ரம், அதே மாதிரி கருப்பட்டி, அதே மாதிரி கொடுக்காப்புளி, ஆப்பிள், இந்த சிறுதானியங்கள், இந்த மாதிரி இயற்கை உணவு சார்ந்து இருக்கிற நம்மளுக்கு வெளிநாட்டவர்களை விட நம்ம ஏன் அஃபெக்ட் ஆகல, ஏன் அமெரிக்கா பிரிட்டன் லண்டன் இவ்வளோ டெத் ரேட் இருக்கு இந்தியாவில் அப்படின்னா, வெறும் சளி இருமல் காய்ச்சல். இப்பெல்லாம் கொஞ்சம் பயம் குறைஞ்சிச்சு, 14 நாள் போய் தனிமைப்படுத்திட்டு வீட்டுக்கு வராங்க நிறைய பேர் டிஸ்சார்ஜ் ஆகி. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சென்சிட்டிவ், மேலை நாடுகளுக்கு வெறும் அவங்க வந்து வெறும் வெள்ளத்தோல் சூரிய ஒளியில போய் கடற்கரையெல்லாம் படுத்திருப்பாங்க விட்டமின் டி காண்டி, வெறும் அவங்க வந்து ஸ்கின் மட்டும் சென்சிட்டிவ் கிடையாது, அவங்க எல்லாமே சென்சிட்டிவ். அவங்க எக்ஸ்போஷர் கம்மி, டஸ்ட்டு புழுதி தூசி எல்லாத்துக்கும் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்குமே எக்ஸ்போஸ் ஆகாதவங்களுக்கு முதல் ஒரு வியாதி வரும்போது அது உயிர் கொள்ளும். நம்ம வந்து தமிழர்களுக்கு காலகாலமாக நம்ம சாப்பிட்ட உணவு முறை பழக்க வழக்கங்களே மருந்து தான். பாலில் மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறதுலேருந்து ஜென்ரலாக வீட்டில் வந்துட்டு இந்த வெயில் காலம்லாம் என்ன பண்ணுவோம், வேப்பலையை வந்து வெளியில் போயிட்டு வரனாவே வேப்பலையை வந்து நைட்டு தண்ணியில் ஊற போட்டுருவோம், இல்லை காலையில் போயிட்டு ஈவினிங் வரவங்களுக்கு காலையில் வரும்போதே இவ்வளோ வேப்பலை எடுத்து கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு வேலைக்கு வருவாங்க. வேலை முடிச்சு போன உடனே அந்த தண்ணியில் குளிச்சுருவாங்க. இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி குளிக்காத ஃபேமிலிஸ் இருக்காது. இது வரைக்கும் உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா இப்போருந்து பண்ணிடுங்க. காலையில் நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் போது ஒரு பக்கெட்டில், உங்களுக்கான ஒரு பக்கெட்டில் வேப்பலையை முக்கி வச்சுட்டு வந்துடுங்க. இருக்கிறதே மிக எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ஹேண்ட் சானிடைசர், சாதாரண நம்ம குளிக்கிற சோப்பில் கழுவினாலும் கிருமி போயிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி சானிடைசர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அவசியம் கிடையாது. இது இப்போ டெங்கு வந்து டெங்கு இதை விட கூடவான டெத் ரேட்ஸ் இருந்தது, இதை விட ஆபத்தான விஷயம். ஆனால் அதை விட ஏன் பயப்படணும், அது கொசுனால பரவிச்சு, கொசு இல்லாமல் கொசு ஊற்றி வச்சுக்கிட்டு கதவெல்லாம் மூடி ஏசியில் கூட இருந்துக்கலாம். ஆனால் இது அப்படி கிடையாது, மனிதர்லேருந்து மனிதர்கள் அவங்க பேசும்போது அவங்க உண்மையிலே ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனால் இப்போ தூங்கும் போது இன்னொரு குழந்தையுடைய அந்த தும்மல் அந்த எச்சில் வந்து எங்கள் கையிலலாம் படலாம், அது அவங்க கண்ணு தேய்க்கும் போது மூக்கு தேய்க்குமோ வாய் தேய்க்குமோ வந்துடும். ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அந்த குழந்தைய நம்ம குளிக்க வைக்கும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிடும். அதுமாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கும் போது ஜென்ரலாக வந்து ஈஸியாக அந்த வைரஸஸ்லாம் அடிச்சுட்டு போடலாம். ஒரு ஒரு ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சா ஒரு நாய் கடிச்சா கூட உடனே ஃப்ளோயிங் வாட்டரில் கைகளை வேகமாக கழுவ சொல்கிறோம் இல்லையா, சோப் போட்டு அதோட வீரியத்தை குறைக்கலாம். எனி வைரஸ் கொஞ்சம் ஆபத்து நம்மளுடைய, அதாவது என்னை விட நீங்கள் வந்து சோஷியலி ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஏன்னா நாங்கள் டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அதுக்கான மருந்துகளும் நீங்கள் எடுத்துக்கிறதுல நீங்கள் பொதுமக்களை ரொம்ப அதிகமான அளவுக்கு சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் உங்களிலிருந்து ஒரு அட்லீஸ்ட் சோஷியல் டிஸ்டன்சிங்னு சொல்கிறது வந்து ஒரு 2-3 அடி அவங்க தள்ளி மினிமம் அவங்கள நிற்க வைக்கிறதுனாலையும், அண்ட் யாராவது ஒருத்தவங்க முகக்கவசம் அணிஞ்சிருந்தால் நம்ம பாதுகாப்போம். ஒன்று நம்ம அணிஞ்சிருக்கணும், இல்லை நம்ம எதிர்த்தாப்பில் இருக்கவங்க அணிஞ்சிருக்கணும், அது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது மீறி நம்ம கைகளில் இந்த இதெல்லாம் படுறதுனால போனோடனே குளிச்சிடணும். சர்க்கரை வியாதி, சுகர் பேஷண்ட்ஸு, ஹார்ட் பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் தான் இந்த ப்ராப்ளம் வரும். நியூஸில் சொன்னாலும் எல்லாரும் ஐயோ 40 வயசு மேலே இருக்க யாருமே சர்க்கரை இல்லாமல் இருக்கிறதுல ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுல, அப்போ எனக்கு ஆயிடுமானா கிடையாது. அதாவது உடம்புல எல்லா உறுப்புகளும் பழுதடைஞ்சு கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், கேன்சர் இறுதி கட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த நோய் தொற்று வந்தால் மட்டும்தான் அவங்களும் 10 வயதுக்குள்ள கீழே குழந்தைகள் ரொம்ப இம்யூனிட்டி கம்மியாகுது, பிரைமரி காம்ப்ளெக்ஸ் நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கு தான் இது வந்தால் ஈஸியாக இது நிமோனியாவாக டெவலப் ஆகி மூச்சுத்தன்மை வந்து உயிர் காபத்தாகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நுரையீரல் தான் இது பாதிக்கக்கூடியது, நுரையீரல் தான் இது பண்ணக்கூடியது, நம்மளுக்கு வராது. ஏன்னா பொதுவாகவே மூச்சு பயிற்சி பண்ணுற பழக்கம் இருக்குது, அது இல்லைன்னா நம்மளுக்கு பலூன் ஊதுற பழக்கம் இருக்குது. இல்லைன்னா இந்த நாளை நான் அதை குறித்து வைக்கிறேன், ஒரு நாளைக்கு 5 பலூன், 50 வயசு 70 வயசு 80 வயசுனாலும் நம்ம ஊதுறோம். ஏன்னா வயசானவங்களுக்கு கிட்னி எந்த உறுப்பு பழுதடைந்தாலும் மூச்சுத்திறன் நுரையீரல் சுவாசிக்கிறது தான் கஷ்டம். நம்ம பார்த்துருப்போம் ரெகுலராக பலூன் ஊதி இல்லை சைக்கிள் ஓட்டி லங் கெப்பாசிட்டி கூட்டி நுரையீரலில் நீங்கள் விரிச்சு வச்சிங்கன்னா இந்த கரோனா இல்லை எந்த வயசுல எந்த வியாதினாலும் நம்ம கஷ்டப்பட மாட்டோம். அதே மாதிரி இந்த டைமில் நம்ம நோய் எதிர்ப்பு சத்து குறைக்கக்கூடிய கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, மைதா ஐட்டம்ஸு, ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி உணவு பண்டங்கள் சாப்பிடும் போது ஜென்ரலாகவே நம்ம உடம்பு வந்து இம்யூன் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாதிரி டைமில் இம்யூனிட்டி கூடுறதுக்கு மஞ்சத்தூள் பால், நொங்கு குறிப்பாக நிறைய பெண்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நொங்கு வந்து ஜென்ரலாக பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக நான் சொல்லித்தரேன், நொங்கில் வந்து
ஆந்தோசயனின் ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் இருக்கு. அந்த ஆந்தோசயனின்ற ஃபைட்டோ கெமிக்கல் வந்து என்ன பண்ணோம்னா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராம தடுக்கும். 100% 0% ரிஸ்க். டெய்லி 4 துண்டு நொங்கு சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா என் மகளுக்கு வாங்கி கொடுத்துருந்தேன். இப்போ இவங்கன்னா இவங்க பொண்ணுக்கோ மனைவிக்கோ அம்மாக்கோ ஒரு 4 பீஸ் நொங்கு டெய்லி சாப்பிட்ட பெண்களுக்கு 100க்கு 100% மார்பக புற்றுநோய் வராதுன்னு ஆய்வில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ மித்த நாடுகள் எல்லாம் நொங்குலேருந்து மருந்தா தயாரிச்சு நொங்கலை எடுத்து போகிறாங்க. இந்த சீசன் கடவுள் அந்தந்த காலங்களில் தான் அந்தந்த நோயை கொடுப்பார். எந்தெந்த உணவு இருக்கோ இந்த டைமில் கொடுக்கோ அப்படி நிறைய இருக்கு. வவ்வால்லேருந்து வந்துச்சு, விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு வந்துச்சுங்கிறாங்க. ஏன் வவ்வாலுக்கு அது எதிர்ப்பு சத்து இல்லை, ஏன் அதுக்கு வந்துச்சுன்னா வவ்வால்கள் வந்து கொடுக்கா புளி பேரட்லாம் கொடுக்கா புளி சாப்பிடும். கோண புளியெல்லாம் சொல்லுவாங்க கொடுக்கா புளி. அது வந்து ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. ஜென்ரலாக விட்டமின் சினா நம்மளுக்கு எலுமிச்சை நெல்லிக்காய் இந்த மாதிரி உணவுகள் தான் சொல்லுவோம். ஆனால் கொடுக்கா புளி வந்து இனிப்பாக இருந்து அந்த புளிப்பு டேஸ்ட் இல்லாமல் ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்கிறோம். ஆப்பிளோட 100 மடங்கு நோய் எதிர்ப்பு சத்து உள்ளது கொடுக்கா புளி. அந்த கொடுக்கா புளி இவ்வளோ சாப்பிட்டா போதும், கொரோனால எவ்வளோ எதுவுமே வராது. என்ன மாஸ்க் போடாமல் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து தொடக்கூடாது, அவ்வளோ வாசலில் உட்காரமா என் கிளினிக் என் பக்கத்தில் உட்காரிச்சு நான் தொட்டு இப்பயும் செக் பண்ணி தான் வைத்தியம் பார்க்குறேன். ஏன் எந்த சின்ன இன்ஃபெக்ஷன் ஆகலைன்னா டெய்லி இவ்வளோ கொடுக்கா புளி சாப்பிடுவேன். கொடுக்கா புளி வந்து வெறும் ஏழைகளின் ஆப்பிள் கிடையாது. கொடுக்கா புளி பறவைகளுக்கு அந்த மரங்கள்லாம் இல்லை. இப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு ரோடு ஓர்த்து ஒரு இடத்துல அந்த கொடுக்கா புளி செடி வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஒரு பேரட்டோ இல்லை ஒரு பேட்டோ வந்து அந்த ரப்பாலோ அந்த கொடுக்கா புளி சாப்பிட்டா அதுக்கு நோய் தொற்று வராது. அதுக்கு வரலன்னா அதுக்கு நம்மளுக்கு வராது. ஆனால் இந்தியர்களுக்கு இந்த பழக்கம் கிடையாது. சைனீஸ் தான் வந்து எல்லா விலங்குகளையும் அவங்க முழுசாக வேக வச்சு கூட சாப்பிட மாட்டாங்க, அரைவேக்கடாக சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு மனிதனுக்கு வந்துட்டு அந்த மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு வரும்போது வீரியம் கூட இருக்கிறதுனால தான் இப்போ இந்த விஷயம். இது நம்ம எதிர்கொள்றதுக்கு ஆக்சுவலி ஹோமியோபதியில் எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் இதில் ஹார்மோன்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் கெமிக்கல்ஸ் மெட்டல்ஸ் ஹோமியோபதி மருந்துகள்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மருந்துகளை நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டே இப்போ வந்து ஆக்சுவலி ஆயுஷில் வந்து ஜான்வரிலே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு இது வந்து பரிந்துரை பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அரசே வந்து இதை அங்கீகரித்து முதல்ல வந்து இம்யூனிட்டி கூட்டுறதுக்குன்னு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து தடுப்பு மருந்தாகவே நீங்கள் பயன்படுத்தலாம். இது எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கூடிடும், அது இல்லாமல் ப்ரிவென்டிவாக இருக்கும், வரவே வராது. சரி, அதுக்கு மீறி ஒரு வேலை உங்களுக்கு வந்து சாதாரண பரட்டி இருமல் சளியாக ஒரு 2 நாள் 1 நாளில் போயிடும் அப்படின்றத இப்போ ப்ரூவ்டு ஒன். அப்போ இதை வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கலாம், எவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க முடியும். நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம், நம்மளாம் வீட்டுக்குள்ளே இருப்போம் இந்த மாதிரி ஒரு கிருமி வரும் நம்ம இந்த மாதிரி இருப்போம் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்காத விஷயம். ஆனால் இதை ஈஸியாக வந்து நம்ம தமிழர்கள் ரொம்ப ஈஸியாக ஃபைட் பண்ணலாம். ஏன்னா உலகத்துக்கே நம்ம வந்துட்டு உணவு முறை பழக்க வழக்கங்களையும் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வந்துட்டு இப்போது பெஸ்ட்டு. இப்போ மோடி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க இந்தியர்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து உணவே மருந்துன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மெடிசன் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து பிறந்த அடுத்த நிமிஷம் உள்ள குழந்தையிலேருந்து எவ்வளோ வயசானவங்களும் சாப்பிடலாம். அவங்க சர்க்கரை ப்ரெஷர் எதுக்கு வேணால் மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அந்த மருந்துகள் சாப்பிடும் போது இந்த மருந்து சாப்பிட்டா ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இது வந்து டெய்லி காலையில் 3 நாளைக்கு நீங்கள் வந்து இந்த வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து சாப்பாடு எதாவது சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்கள் டெய்லி வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறவங்க 7 நாளைக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு திருப்பி இதை வந்து நீங்கள் 1 மந்த் கழித்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். இது வந்து கவர்மெண்டில் சொல்லியிருக்கிறது ஆர்சனிகம் ஆல்பம் 30 மருந்து மட்டும்தான். பட் டாக்டர்ஸ் நாங்கள் 3 மெடிசனாக கொடுப்போம். பட் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மெடிசன் தான் நான் கொடுத்துருக்கேன். 7 டேஸ்க்கு நீங்கள் அதை சாப்பிடணும். சிலருக்கு வந்து காலையில் மத்தியானம் நைட்டு கிளினிக் வரவங்களுக்கு கொடுப்போம். வேற்றுமை இருக்கேன்னு யோசிச்சேன். கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து மேம் நான் நிறைய எக்ஸ்போஸ் ஆகு, எங்கள் ஊரில் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் அதுக்குள்ளே அதுவும் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே சரிங்களா. இது வந்து என்னென்னா 7 நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து இன்னொரு 7 நாளைக்கு எடுத்துக்கணும். நீங்கள் சாப்பிட்டுருக்கிற ஆங்கில மருந்துகளோட சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் எந்தவித பக்க விளைவுகளும் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இதை தாண்டி பயம் வந்து பாதி வியாதி. பயந்தால் என் இம்யூனிட்டி குறைஞ்சிடும். சின்னதாக தொண்டச்சோட ஐயோ எனக்கு இதுவா தலை வச்சா ஐயோ அதுவா இந்த பயம் இருக்குல்ல கொரோனா போயிடும். ஆனால் இந்த பயம் வந்து பதட்டம் படபடப்பு ஸ்ட்ரெஸ் உண்டாகும். நம்ம இருட்டு இந்த பேய்க்கு இருட்டில் போக பயம் சின்ன வயசில் பயந்து ஒரு நிமிஷம் ஓடி போல அதை விட மோசமான பயத்தை இது உண்டாகும். நியூஸில் டிவியில் ரிப்பீட்டடாக ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், நம்மளாம் ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ இதை விட்டு நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா வீச்சுக்கு போனோடனே வேப்பலையில் வச்சு வெது வெதுப்பான தண்ணியை குளிச்சுட்டு அழகாக நிறைய லிக்விட்ஸ் நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிப்பீங்கன்னா இப்போ 4 லிட்டர் ஆக்கிக்கோங்க. அண்டு நோய் எதிர்ப்பு சத்து கூட்டுற மாதிரி உணவுகள் எல்லாமே வீட்டில் சமைச்ச உணவுகளாக இருக்கும், எல்லாமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அண்ட் இந்த மாதிரி நியூஸஸை குழந்தைங்களும் அதிகமாக பார்த்து, ஏன்னா சிறு குழந்தைங்க வந்து ஐயோ நான் செத்து வேணும் அப்படின்னு பயந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க.
குழந்தைகளோட மனசுல ஆழ்ந்துதாகும். இது ஒண்ணு உயிர்கொல்லி, ஒரு உயிர்கொல்லி நோய். வயதானவர்களுக்கு அவங்களுக்கும் ப்ராப்பர் அட்டென்ஷன் இருந்தா அவங்க உயிர் ஒண்ணுமே ஆகாது. இது பயப்பட தேவையில்லை. இந்த மருந்துகள் நீங்க எடுத்துட்டு ஒவ்வொரு மாசமும் ஒரு மூணு மாசத்துக்கு மட்டும் ஏழு நாளைக்கு நீங்க எடுத்துட்டு நீ உங்க குழந்தைங்க ஃபேமிலி வீட்டில் இருக்கவங்கன்னா மூணு நாளைக்கு கொடுத்தா போதும். அவங்க வீட்டை விட்டு அவங்க வெளியே எக்ஸ்போஸ் ஆக போறது இல்லைன்னா அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த டைம்ல இந்த மூணு மாசம் எந்த பேக்கரி ஐட்டம், எந்த சிப்ஸ் ஐட்டம், எந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்காம நம்ம குழந்தையால இருக்க முடிஞ்சுன்னா இதே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு இனி இப்ப நம்ம 50 நாள் ட்ரிங்க்ஸ் பண்ண முடியல, இப்ப அதே விட்டுடுவோம், எல்லாரும் எல்லா மனைவிகளும் யோசிப்போம். அதே மாதிரி இதே பழக்கத்தை உங்க குழந்தைங்களுக்கு வச்சுங்க. ஏன்னா கொரோனான்றது ஒரு மூணு மாசத்துல இப்ப போயிட போகுது. ஆனா என் கிளினிக்கு ஒரு 6 வயசு 7 வயசு பொண்ணு, அவங்க அப்பா வந்துட்டு விவசாயி, ஒரு ஏழை விவசாயி, டெய்லி 20 ரூபா டிப்ஸ் அவங்க குழந்தைக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவங்க அந்த பிள்ளை ஆம்னி பஸ்ல வேன்ல போயிருக்க ஸ்கூலுக்கு காலையில ஒரு சிப்ஸ் பேக்கெட், சாயந்தரம் சிப்ஸ் பேக்கெட், அந்த ஆம்னி வேன்காரரே வித்துருக்காரு உள்ள வாங்கி டெய்லி சாப்பிட்டு அது ஒரு குழந்தையோட கிட்னி முழுசும் ஃபெயிலியர் ஆகி 230 யூரியா. நம்ம டெய்லி தினசரி சாப்பிட்ற உணவுல இருக்கிறத விட 15 மடங்கு அதிகமான உப்பு வந்து சிப்ஸ் பேக்கெட்ல இருக்கு. ஸோ இது வெறும் கரோனாக்கான விழிப்புணர்வை இருக்கணும்னு நான் நினைக்கல. இந்த உணவு முறை, இந்த பழக்க வழக்கங்கள் வந்து நம்ம இதுக்கப்புறம் தொடரணும். அப்போ எது வந்தாலும் உலகமே பயந்து அமைதியாக ஒரு மூலையில் உட்கார்ந்துருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கை ஆக்சுவலி பார்த்தா நம்ம ரெசிஸ்டன்ட் தான் சரிங்களா. இவ்வளோ பேருக்கு செக் பண்ணி கம்மியான அளவு தான் தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இது பரவினாலும் எல்லாரும் வந்து ஐசோலேட் ஆகி இருந்து நல்லபடியாக குணமாய் வீட்டுக்கு போகிறவங்க தான் அதிகம். நம்மளுக்கு இயற்கையாகவே இன்னேஜாக நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டி இருக்காங்க. இவ்வளோ நாள் நம்மளுக்கு ஹார்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகிருக்கும். ஹார்ட் இம்யூனிட்டின்னு என்னென்னா எனக்கு அந்த கிருமி இருக்கும் ஆனால் எனக்கு எந்த அறிகுறியும் இருக்காது, ஆனால் எனக்கு செக் பண்ண பாசிட்டிவ் காமிக்கும். ஆனால் எங்கிட்ட இன்னொரு நாளுக்கு அது பரவலாம், நான் வந்து கேரியர், அது பேர் ஹார்ட் இம்யூனிட்டி. அப்போ எவ்வளோ கெத்து, எனக்கு அந்த கிருமி இருக்கு, எனக்கு ஒன்றுமே பண்ணாது. எல்லாரும் ஹார்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆனால் மட்டும்தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முடியும். அந்த ஹார்ட் இம்யூனிட்டி டெவலப் ஆகும்னா இந்த மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கணும். அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி. உங்களுக்கு காலையில் வாக்கிங் ஹவர்ஸை இவ்வளோ நேரம் நான் எடுத்துக்கக்கூடாது. இன்னொரு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வேற ஏதாவது மருத்துவ ஆலோசனையும் சரி, இல்லை உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க உங்கள் வீட்டு பொண்ணா உங்களோட ஒரு மகளாவோ சகோதரியாவோ நினச்சிக்கிட்டு எப்போ எந்த ஹெல்ப், எந்த அட்வைஸ், எந்த டிப்ஸ், எந்த ஒரு ஆலோசனை அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக என்னை வந்து அப்ரோச் பண்ணலாம். அண்ட் இது ஐம் ரெடி டு சர்வ் யூ ஆல். இது வந்து ஒவ்வொரு மருத்துவரோட கடமை தான். இதுதான் எல்லா மருத்துவர்களும் உங்களுக்கு அந்த பயத்தை போக்கி நாங்கள் இருக்கோம், பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, எல்லாரும் 100 வருஷம் நல்லா வாழப்படும், இது மட்டும் நம்ம பிரச்சனை கிடையாது, இன்னும் நம்ம சரி பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆரோக்கியம் சார்ந்து அப்படின்றத பதிவு பண்ண தான் வந்துருக்கேன்.